வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியான ஸ்வீட்டில் நம்ம அஞ்சு வகையான லட்டுக்கள் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம அம்மாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆயால் அம்மாலாம் வீட்லேயே வந்து பலகாரங்கள் ஸ்வீட்டுக்கெல்லாம் செய்வாங்க. இப்போ நம்ம எதுனாலும் கடையில் போய் வாங்கிடுறோம். இந்த ஸ்வீட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவரில் அஞ்சு வகையான லட்டுக்கள் நம்ம செய்திடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த லட்டுக்களை செய்யலாம். பாருங்க, 1 கப் நான் கடலை எடுத்திருக்கேன். எல்லாமே நான் 1 கப் தான் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து நம்ம பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், ரவை, ஆவல், பச்சைப்பருப்பு, எள்ளு, இந்த 5 வச்சு தான் நம்ம இப்போ வந்து லட்டு செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லா கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. நான் வந்து பாதாம், பிஸ்தா இருக்குது, அதுபோல் கொட்டை உள்ள கருப்பு திராட்சையும், நார்மலாக பாயசத்துக்கு வரக்கூடிய திராட்சையும் இருக்குது. கொஞ்சம் வந்து வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். பாதாம் பழுக்கு போகிற 2 சீட்ஸ் இருக்கேன். மெயினாக இது எதுவுமே இல்லைனா கூட ஏலக்காய் வந்து கண்டிப்பாக வாசனைக்காக வேணும். இந்த 5த்துக்கு சேர்த்து நான் 1 9 ஏலக்காவும் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த இதில் முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெய் வந்து நமக்கு தேவை, வாசனை நல்லாவும் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் லட்டு பிடிக்கிறதுக்கு உருண்டைக்காக வரும். அதுபோல் கொஞ்சம் காஞ்ச ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ஜாரில் ஃபஸ்ட்டே நம்ம 5த்துக்கு தேவையான அந்த சர்க்கரையை பவுடர் பண்ணிப்போம். அது பவுடர் பண்ணும் போதே ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடரான ஏலக்காயில் இந்த தோல் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை நல்லா ஜெலிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே செய்திடலாம். இந்த எல்லா லட்டுக்கும் ஒரே மெத்தடு தாங்க. அதே போல் நீங்கள் முந்திரியெல்லாம் தனியாக கொடுத்தீங்கன்னா அந்த பசங்க ஒரு பீஸ் அந்த முந்திரியை மட்டும் சாப்பிட்டுட்டு லட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம லட்டுவே இந்த முந்திரியும் பாதாமலும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் பிஸ்தா வச்சுன்னா பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துப்போம். நல்லா குறைப்பாக அரைச்சிங்கனாலே போதும். அப்போ தான் சாப்பிடும்போது கடிப்படும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஃபஸ்ட்டு மெத்தடு நான் சொல்கிறேன் இல்லையா, இது தாங்க எல்லா 5த்துக்குமே வரக்கூடியது. வானல் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் ஹீட்டாகவும் இருந்தால் தான் லட்டு பிடிக்கும் போது நல்லா டைட்டாக உருண்டையாக வரும். அதனால் எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துக்கணும். எல்லா கடையிலையும் நல்லா சூடு ஏறினபடி வறுத்த பிறகு இது வந்து சூடாக நம்ம மிக்சியில் அரைக்க முடியாதனால ஒரு பாதி சூடு இருக்கும்போது அரைச்சிக்கலாம். அந்த கேப்பில் நம்ம பச்சைப்பருப்பையும் வறுத்துக்கலாம். பச்சைப்பருப்பு இந்தமாரி நல்லா பொன்னிறமாக இருந்து இந்த பச்சை வாசனை போகணும். அப்போ தான் வந்து அரைச்சி எடுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் லட்டு. நம்மளுக்கு அரை சூட்டில் இருக்குது பொட்டுக்கல்லையே இந்த அளவுக்கு பொடி பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டு இதிலே 1/2 அரைச்சிக்கிறேன். அப்போ வந்து நமக்கு கரண்டியில் கிண்டுறதை விட மிக்சிலேயே அது கிரேவ் ஆகுற பவுடர் ஆகிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதே போல தாங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம செய்ய போகிறது. இதில் ரவையும் அவளும் மட்டும் மிக்சியில் அரைக்காமல் செய்ய போகிறோம். மற்ற 3மே வந்து இதே போல் அரைச்சி சர்க்கரையும் கலந்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன பருப்புகள் போடணுமோ அது வந்து கலந்துக்கோங்க. திராட்சை போடணும்னா திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் போட்டுட்டு இதே போல் தான் இந்த பொட்டுக்கடலைக்கு நான் பால் தெளித்து நம்ம புட்டுக்கு தெளிப்போம்ல அதை விட கம்மியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. பச்சைப்பருப்புக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது 2 தான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம்.
நம்ம பொட்டுக்கல்ல உருண்டை பிடிச்சு வச்சு இப்போ பச்சை பருப்பு பிடிச்சிடலாம். இந்த ரெண்டு லட்டுமே வாயில போடும்போது கரைஞ்சிருங்க, ஏன்னா இதுவும் பவுடரா இருக்கு சர்க்கரையும் பவுடரா இருக்கு. அந்த பருப்பு மட்டும் வரும்போது அழகா கரைஞ்சி பருப்பு சாப்பிடுறதுக்காக பசங்க விரும்பி விரும்பி லட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. இது சூடு ஆறதுக்கு முன்னாடியே இது உருண்டை பிடிக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நெய் ஊத்திட்டு நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் பால் திணிச்சோம்ல அதே போல தான் இது நெய்யை வந்து கிண்டி உருண்டை பிடிச்சிடுங்க. நாங்கள் நெய் சரியான பதத்தில் போட்டுச்சு. இந்தமாரி திராட்சையை வச்சும் நீங்கள் உருண்டை பிடிக்கலாம், இல்லைன்னா பிடிக்கிறதுக்கு முன்னாடி திராட்சை அதோட கலந்து போடிச்சும் நீங்கள் உருண்டையை பிடிக்கலாம். ஈஸியாக உருண்டை வந்துடும். பாருங்க ரெண்டு வகை உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாலில் தேங்காய்லாம் போட்டது மட்டும் நீங்கள் வந்து ஒரு நாள் வெளியில் வைக்கணும், மறுநாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுபோல் நெய்யில் போட்ட இது வந்து நம்ம வந்து வெளியிலே வைக்கலாம், ஒரு ரெண்டு வாரம் ஆனாலும் வீணாகாது. இப்போ ரவையை வந்து நம்ம எப்போவுமே கேசரிக்கெலாம் நல்லா வறுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும். அதுபோல் நெய் வந்து எல்லா ரவையிலையும் கலக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இதே மெத்தடு தான் அவளுக்கும். நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு சூடு ஏறின பிறகு நீங்கள் தேங்காய் வந்து துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடுறேன், ஏன்னா உடனே நான் வந்து சாப்பிட போகிறோன்றதுனால. நீங்கள் வந்து இது மாதக்கணக்காக எடுத்து வைக்க போகிறீங்கன்னா நல்லா காஞ்ச தேங்காய் பவுடரை கலந்துக்கோங்க, இல்லைன்னா தேங்காவை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இந்த சூட்டோடு இது பண்ணும்போது அந்த நெய் வந்து தேங்காயிலையும் அப்சர்வ் ஆகும், இன்னும் கொஞ்சம் இந்த ஹீட்டாக இருக்கும் போது சர்க்கரையும் சீக்கிரமாக இழுத்துக்கும் தேங்காய். அதனால் கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே பிறக்கி எடுத்துக்கிறேன். இதுலேயே நம்ம சர்க்கரையும் கலந்துப்போம். இப்போ நார்மலாக எல்லா ஒவ்வொரு கப்புக்கு வந்து ரெண்டரை ஸ்பூனுக்கு நம்ம சர்க்கரை போட்டோம். இதில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேங்காய் வந்து ஒரு அரை கப்புக்கு ஆட் பண்ணியிருக்கனால கூட கொஞ்சம் சர்க்கரை உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ரவா லட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கிற எல்லா பருப்புகளையுமே கொஞ்சம் திராட்சை எல்லாத்துலேயும் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவையை பவுடர் பண்ணிங்கன்னா நல்லா கரைஞ்சி வாயில் போகும். இது வந்து கொஞ்சம் நான் ரவையை வந்து வறுத்ததோடு அப்படியே நான் உருண்டை பிடிக்க போகிறேன். நம்ம நிறைய லட்டுகள்லாம் அந்த காலத்து லட்டுலாம் அரைக்க மாட்டாங்க, அப்படியே தான் உருண்டை பிடிப்பாங்க. அந்த மெத்தடையும் செய்ய போகிறேன் நான். இதில் என்னென்னா சூடாக இருக்கணும் ரவை, வறுத்த ரவை திட்டமான சூட்டில் இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ உருண்டை சைஸ் எடுக்கிறீங்க அந்த உருண்டை சைஸ்க்கு மட்டுமே பாலை தெளித்து உருண்டையை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு பால் ஸ்மெல் பிடிக்காது, எனக்கு பால் உள்ள ஐட்டம் நான் சாப்பிட மாட்டேன் இல்லைங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு அதை தெளித்து உடனே பிடிங்க. ஆனால் சூடாக இருக்கணும் ரவை, வறுத்த ரவை. நம்ம 300
உணவுகள்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வயசுக்கு வந்தப்போ இல்லை கல்யாணத்தில் வளைக்காப்புலலாம் இந்த மாதிரி ஸ்வீட் பொருட்கள்லாம் செஞ்சுருவாங்க. ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன்லாம் இருக்கு இல்லையா. அந்தமாரி லட்டு வந்து நம்ம நார்மலாக நமக்கு இப்போ டைம் இருக்கும்போதோ இல்லைன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட உங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரம் வேலை தான். செய்து வச்சுட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் போல் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சா கூட நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும். எள்ளு பொறுத்த வரைக்கும் எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சி டப் டப்புன்னு தெரிக்கும் இல்லையா, தெரிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இருக்கீங்கன்னா இதுக்கும் நான் ஒரு ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். நம்ம பச்சைப்பருப்பு லட்டு எப்படி பிடிச்சோமோ அதே போல் தான் தெரித்து வரதில் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டு நம்ம நெய்யிலேயே உருண்டியை பிடிச்சிக்கலாம். பால் இதுக்கு தெளிக்க வேண்டாம். எள்ளு வந்து ஏன் கடைசியாக போகிறேன்னா எள்ளு வாசனை வந்து எல்லாத்தோடமே கலந்து அது எல்லா பொருளோட வாசனையும் மாற்றி எள்ளோட வாசனையை கொடுத்துடும். அதனால் எள்ளை மட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக செய்ய எல்லாத்தையும் செய்கிறா போல் இருந்தீங்கன்னா இல்லைனா அப்படியே நீங்கள் செய்திடலாம். இதையும் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நம்ம எல்லாத்துலேயும் இருக்கிற மொத்தத்தையும் ஒரே பவுலில் போட்டாச்சு. இப்போ எள்ளையும் அரைச்சிட்டு அதில் கலந்துடலாம். நெய் வந்து ஆறிடுச்சுன்னா இருக்கிடும் இல்லையா, அந்த இருகல் தான் லட்டை வந்து உருண்டையாக பிடிக்கக்கூடியது. அதனால் எல்லாம் சூடாக இருக்கும் போதே நெய்யை ஊற்றிடுங்க, அது கொஞ்சம் இலகிடும். அப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா அது ஆறி வரும்போது நல்லா டைட்டாக இருக்கும். அதனால் எள்ளு சூடு ஆறதுக்கு முன்னாடி நெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தெளித்து நீங்கள் உருண்டையை பிடிச்சிடலாம். இல்லைனா வறுக்கும் போதே கூட ஒரு ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த லட்டு செய்கிறீங்களோ இல்லை எள்ளு லட்டு பொட்டுக்கடல லட்டுலாம் செய்து வீட்டில் வச்சுட்டிங்கன்னா பசங்களுக்கு அயன் சத்து வந்து நல்லா கிடைக்கும். அதுவும் விரும்பி சாப்பிடுவாங்க. எள்ளை வந்து தனியாக கொடுக்கறது இப்போ பீஸா மேலெல்லாம் இப்போ போடுறாங்க, பர்கர் மேலெல்லாம் எள்ளு போட்டு தராங்கன்னும் போது நம்ம வீட்டில் எள்ளில் இப்படி ஒரு ரெசிபி இருக்குன்னு நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது. எள்ளு பருப்பி சாப்பிடும்போது கூட கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்குது, அவாய்ட் பண்ணுற குழந்தை கூட இந்த லட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா லட்டுலேருந்து ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்தேன். அதை மொத்தமாக போட்டு ஒரு லட்டு பிடிச்சா அது என்ன டேஸ்ட் இருக்கும், அது எப்படி லைக் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சது மொத்தமாக போட்டு இப்போ ஒரு பெரிய லட்டாக பிடிக்கிறேன். இந்த லட்டுக்கெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன சைஸே பிடிங்க. ஒரு சின்ன பெரிய கோலி குண்டு இருக்கும் இல்லையா, அந்த கோலி குண்டு சைஸில் பிடிங்க. அது சாப்பிடவும் நல்லாயிருக்கும், வேஸ்ட்டு பண்ண முடியாது. பெருசாக கொடுத்தீங்கன்னா பாதி சாப்பிட்டு பாதி வைக்கும் போது அது ஃபுல்லாக சாப்பிட முடியாது, தெக்கட்டு வேறு. நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஜாங்கு ஏதாவது வெல்லம் போட்டு உங்களுக்கு செய்து தரேன். நான் எல்லா லட்டுமே வந்து உடனே உடனே செய்கிறதுனால நான் கை வாஷ் பண்ண அந்த நெய் கை அப்படியே இருக்கட்டும், பவுடர் கை அப்படியே இருக்கட்டும் பண்ணேன். இது லாஸ்ட்டு லட்டுக்கு வந்து நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி நல்லா ட்ரையான பிறகு ஒரு ஒரு கொஞ்சமாக நெய் தடவி இந்த உருண்டை பிடிக்கும்போது உருண்டை ஈஸியாக சீக்கிரமாக பிடிச்சி முடிச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய உருண்டை, எவ்வளோ சூப்பராக பார்க்கவே. நம்ம எந்த லட்டு சாப்பிடுவோம் இல்லை மோத்தி லட்டு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலான்ட்டு ஐம் வெயிட்டி. இதே போல் எல்லா லட்டுக்களையும் நீங்களும் ஒவ்வொன்றா செய்தாலும் சரி, இதே போல் ஒரு மணி நேரத்தில் மொத்த லட்டையும் செய்தாலும் சரி, எப்படி இருக்குன்னு செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அதே போல் எல்லா விசேஷ காலத்துலேயும் வெளியில் போய் ஸ்வீட் வாங்குறதை விட வீட்டில் ஒரு ஸ்வீட்டாக நம்ம செய்த ஸ்வீட்டாக இருக்கட்டும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் இருக்க டச் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் மாறும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது, அந்த பெல்லை டச் பண்ணிங்கன்னா ஆல்ட்டு மாறும். இது ரெண்டுத்தையும் செய்துட்டிங்கன்னா ஒரு முறை செய்தாலே போதும், எங்கள் வீடியோ உடனுக்குடன் நாங்கள் போடக்கூடியது அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். ரசித்து சமைத்தால் ருசித்து சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.